அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சிவா மனசுல புஷ்பா, அது டைட்டில் யாருக்குமே ரீச் ஆகாமல் இருந்தது. எஜே சந்திரசேகர் சார் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, அது கதையவே நோக்கி போகுதுன்றதை சொல்லிட்டாங்க. வாராகிய அண்ணன் வந்து ஒரு சமூக போராளியாக எனக்கு அறிமுகமானவர், இப்போ திரையுலக போராளியாகவும் வந்திருக்காரு. நிச்சயமாக அந்த படத்தில் ஒரு ஒரு வெற்றி பெற்று ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் வள வரணும்னு வாழ்த்துறேன். தவிர்த்து அதுக்கப்புறம் ரித்திசனை பற்றி சொல்லியாங்க. ரித்திசனை பற்றி இப்போ 10,000 ரூபா கொடுக்குறாருன்றது வந்து இங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். நான் அவரை பார்க்கும்போது ஒரு பிரம்மி பார்த்தேன். முத பார்க்கும்போது 2002 நினைக்கிறேன், ராம்நாடில் ஒரு வீட்டில் மீட் பண்ணேன். ரெண்டு பக்கமும் ரெண்டு பை நிறைய பணம், சென்டரில் உட்காந்துருக்காரு, ஒரு சாக்கு பை நிறைய ரெண்டு பக்கம் பணம் வச்சுட்டு. அப்படி ஒரு இது நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. நான் அந்த மாதிரி அப்படி உட்காந்து இந்த பக்கம் ஒரு புக்கில் வந்துக்கிட்டு இருப்பாங்க, வந்து பணம் வாங்கிட்டு இப்படி போவாங்க, அங்கே சாப்பிடுவாங்க, அப்படி ஒரு செட்டப் வச்சு கொடுத்துருந்தேன். ஒரு பிரம்மி போயிட்டேன், கூட வந்து மலேசியாவிலேருந்து ஒரு டத்தம் வந்துருந்தார். அவர் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டார், என்னங்க நடக்குதுங்க, மூட்டையில் பணம் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மிரண்டு போயிட்டார். எல்லாருக்கும் ஒரு பக்கம் சாப்பாடு போய். ஸோ அப்படி பார்த்தது தான் நாங்கள் ரித்திசன் வந்து அந்த மாதிரி பார்த்தது தான். இப்போ ராம்நாதர் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு தெரிஞ்சு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்னா ஓப்பனாக சொல்லலாம் நினைக்கிறேன். 100 கோடிக்கு மேலே செலவு நிற்பார் நினைக்கிறேன் அந்த தொகுதியில். அதனால தான் அவர் எலெக்ஷனில் எம்பியாக நிற்கும்போது யாருக்குமே வாக்குக்கு பணம் கொடுக்காமல் அவர் பேஸ் வலிவுக்காக ஜெயித்தார். உண்மையான விஷயம் அதுதான். அதாவது அவர் ஏற்கனவே செஞ்சதுன்னா அந்த ஒரு விசுவாசத்துலனே அவர் அந்த பேஸ் வலிவில் ஜெயித்தார். நீங்கள் நான் தமிழ் சினிமாவில் பார்த்த வரைக்கும் சீமானன் வீட்டுக்கு போனால் வந்து எம்ஜிஆரை கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் யார் வேணாலும் சாப்பிடாமல் வரமாட்டாங்கன்னு சொல்லி புரட்சித் தலைவர் வீட்டில் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்லை. என் வயசில் சமீப காலமாக நான் பார்க்கும்போது சீமானன் வீட்டுக்கு போனீங்கன்னா எந்த சூழ்நிலையில் போனாலும் அவர் வீட்டில் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு இருக்கும். எப்போ போனாலும் அவர் வீட்டில் ஒரு 50 பேர் சாப்பிடலாம், போனவங்களும் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டார். அதுக்கப்புறம் நான் பார்த்து பிரமிச்சது ரித்திசனன் தான். நீங்கள் பிளீத்தால் அவர் இருக்கும்போது போனீங்கன்னா எத்தனை பேர் போனாலும் முதல்ல போனோன்னு உங்களை சாப்பிட சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் வந்து நீ என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்றது அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் டிரைவர். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டார். அது அவர் செய்த பாவத்திற்கான பரிகாரம் தான் இது நினைக்கிறேன். அந்த பாவத்திற்கு நிச்சயமாக வந்து அவர் ரித்திசனை இன்னொரு அடுத்த இதில் வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து நிச்சயமாக அதுக்கு பரிகாரம் செஞ்சே ஆகணும். ஒரு வழியே கிடையாது. ஏன்னா இந்த கலைஞர்கள்லாம் நான் நடிகர் சங்கத்தை பற்றி பேசக்கூடாது. நடிகர் சங்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு நான் நடிகர் சங்க உறுப்பினரும் கிடையாது. நான் என் சம்மந்தமில்லாத விஷயங்கள் எந்த விஷயங்களையும் நான் பேச மாட்டேன் நானும். ஸோ ஆனால் ரித்திசனை தப்புன்னாருன்றது அந்த விஷயத்தில் வந்து ரித்திசனை முழுமையாக நம்பி ஒருத்தர் நம்பி இந்த கலைஞர்கள்லாம் அந்த எனக்கு ஓட்டு போட்டது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 500 பேர் வந்து சாப்பிடுவாங்க, நான் கூட இருந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்து அப்படி பார்த்துட்டு இவரை முழுக்க முழுக்க இவரை நம்பி ஓட்டு போட்டது தான். இப்போ வேணால் யார் வேணாலும் சொன்னால் எனக்கு தெரியும், முழுக்க முழுக்க இவரை நம்பி ஓட்டு போட்டது தான். இன்றைக்கி நான் ஓட்டு போட்டுட்டு இன்றைக்கி அவங்களாம் நிறைய பேர் நீக்கியிருக்காங்க. அது நம்ம சம்மந்தம் இல்லாத விஷயம். எஸ்வி சார் என்ன பேசுவார், நமக்கு தேவையில்லாதது. பட் விசாரணை வர்றதுனால நான் சில விஷயங்கள் இங்கே பதிவு பண்ணிட்டுருக்கேன். இப்போ என் தானே தலைவன் வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு பதவிக்கு வந்து 3வது ஸ்ட்ரைக். முதல் ஸ்ட்ரைக்கு ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். என்ன சொல்லி அனௌன்ஸ் பண்ணார்னா, பெப்சி ஊரில் தனபால்னு ஒரு டெக்னீஷியன், கொஞ்சம் டைம் இருக்கும் தப்பான வச்சுக்காதீங்க, ஏன்னா இது பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி வந்து சினிமாவோட முக்கியமான பிரச்சனை. நீங்கள் என்ன ஆகுதுன்னா, வந்து தனபால்னு ஒரு டெக்னீஷியன் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு, எனக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து விசால 10 லட்சம் ரூபா கொடுக்கணும். அப்புறம் ஒரு லிஸ்ட்டு போடுறாரு யாரெல்லாம் கொடுக்கணும். இந்த பெரிய பட தயாரிப்பாளர்லாம் பெப்சி காசு கொடுக்க மாட்டாங்க, சின்ன பட தயாரிப்பாளர் 1000 ரூபா கழட்டி விட்டுருவாங்க. அப்போ கொடுக்காத லிஸ்ட்டை போடுறாரு. லிஸ்ட்டை போட்ட மறுநாளே விசால் என்னை வந்து 10 லட்சம் ரூபா கொடுக்கணும் தனவால் போட்டா ஸ்ட்ரைக் அப்படின்ட்டாரு. ஸ்ட்ரைக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பெப்சிகிட்ட கேட்குறது பெப்சி தொழிலாளர்களுக்கு வேணாமே நாங்கள் சொல்லலை. எங்கள் கூட வந்து இந்த சினிமாவில் வந்து 40 வருஷமாக ஒர்க் பண்ணுற அவங்கள வந்து புறக்கணிச்சிட்டு நாங்கள் வேலை பார்க்கணும்னு கேட்கவே இல்லை. நாங்கள் கேட்டதெல்லாம் என்னென்னா, நாங்கள் வேலை பார்க்கும்போது சிறுபட தயாரிப்பாளர் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இத்தனை பேரை நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, எனக்கு தேவையானதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுதான் நாங்கள் பெப்சியில் கேட்டோம். பெப்சியில் வந்து நாங்கள் யாரும் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. இவங்க ஸ்ட்ரைக்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை போயிட்டுருந்துச்சு. கடைசியில் என்ன முடிஞ்சுன்னா, இவர் என்ன அறிவிச்சார்னால், ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் இதே எஸ்ஐசி சார் எல்லாரையும் உட்கார வச்சு ஸ்டேஜில் உட்கார வச்சு பேசி 1-to-1 கிடையாதுன்னார். இவங்க எல்லாம் இருந்தாங்க, இதே ராஜன் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. 1-to-1 கிடையாதுன்னார். உடனே கைதட்டி இந்த தயாரிப்பாளர்கள்லாம் விசால் வந்து புரட்சி பண்ணிட்டார். பாருங்க, 1-to-1 இல்லாமல் யாராலையும் முடியாது. கேஆர்ஜினால முடியாது, எஸ்ஐசினால முடியாது, ராமநாராயணனால முடியாது. இவர் வந்து பண்ணிட்டார். இவர் ஒரு பெரிய ஜாம்பவாணி, இவர் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட அவதாரம்ன்ற மாதிரி ஒரு புகழ்ச்சிலாம் நடந்துச்சு. அடுத்து அடிச்சாங்க பாருங்க, ஒரு வாரத்தில் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. தனபால்னு ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக அந்த யூனியனே பெப்சிலேருந்து தூக்கணும். தூக்குனேன்னா நாங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லியோ ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் செஞ்ச வேலைக்கு அந்த ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் தூக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1,500-2,000 தொழிலாளர்களை தூக்க சொல்லிட்டு திரும்ப வந்து பெப்சியோட அதே ஒப்பந்தம். இதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், இந்த தயாரிப்பாளருக்காக என்ன நடந்தது? அடுத்த ஸ்ட்ரைக்கு
அரசாங்கம் வந்து 10% டாக்ஸ் போடுது, மற்ற மாநிலங்களில் டாக்ஸே கிடையாது, இங்கே வந்து 10% டாக்ஸ் போடுது. டாக்ஸை எடுக்கிற வரைக்கும் நான் போராட்டம் தொடரும்னு சொல்லி அறிவிக்கிறார். சரி, இப்போ இறங்கிட்டார், அடுத்து புலி களம் இறங்கிச்சு, வேட்டைக்கு தயாராகிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஏன்னா அப்பயே சொன்னது இந்த இது அரசாங்கத்தை எடுத்து தேவையில்லாது அப்படின்னு போராடினார். போராடி அந்த டைமில் பரியாக்கப்பட்டது இவர் படம் ரெண்டு படம் ஓடிச்சு, துப்பறிவாள்னு ஒரு படத்தை ஓட வச்சார். அந்த போராட்டத்தில் ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தையெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டு இவரோட படம் துப்பறிவாளன், ஹரஹர மகாதேவின்னு சொல்லி ஞானவில் படம், இப்படி இவங்களோட படங்களாக ஓடிச்சு மற்ற படங்களாக ரிலீஸ் பண்ண விடலை, பண்ணாமல் பண்ணாங்க. கடைசி என்ன நடந்தது, அரசாங்கத்தில் 2% குறைச்சாங்க, 8% போட்டாங்க. தலைமை உடனே 2% குறைச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த 2%க்காக ஒரு போராட்டம், இதுக்காக ஒரு 10 படங்கள் பலியாகப்பட்டது. இப்போ மூணாவது ஸ்ட்ரைக் வருவோம். இப்போ சொல்கிற கோரிக்கை என்னென்னா, ஆந்திராவில் 5 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கியூப்பில் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், அது உடன்பாடு எட்டப்படவில்லை எனில் நாங்கள் வந்து போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ தலைவன் வந்து இப்போ போன வாரத்தில் வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம்னா, அப்போ கியூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட நீ பேச்சுவார்த்தை நடத்துறியே, நீ கேட்கவே இல்லை, கேட்காம வந்து திடீர்னு ஸ்ட்ரைக்னு சொல்லினா என்ன அர்த்தம், நீ அதை வந்து பேச்சுவார்த்தை நடத்துன்றாங்க. இவங்க பேச்சுவார்த்தையே போகலை, நேற்று அறிவிச்சிட்டாங்க மார்ச் 1 ஸ்ட்ரைக் அப்படின்ட்டார். மீன் டைமில் என்ன பண்ணுறாரு தலைவன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ட்விட் போடுறாரு, மார்ச் 29 என்னோடய படம் 23 ரிலீஸ் அப்படின்றாரு. அப்போ இந்த 29 நாளில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிரும்ன்றது முடி ஸ்ட்ரைக் முடிஞ்சிடும்னு முடிவு கொண்டுட்டார். இப்போ இந்த 29 இடையில உள்ள படங்கள் நிலைமை என்ன, சின்ன படங்கள் நிலைமை என்ன, இந்த கியூப்பு கட்டணத்தை குறைச்சா யாருக்கு லாபம், நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? ஒரு படத்தோட தயாரிப்பு காஸ்ட்டில் கியூப்போட செலவு வெறும் 3% தான், 3%ஏ வரும் கியூப்போட காஸ்ட்டு, வெறும் 3%. நீங்கள் குறைங்க வேணாம்னு சொல்ல, ஆனால் ஏமாத்தாதீங்க. இங்கே தயாரிப்பாளர் நீங்கள் தவறாக சொல்லி மோட்டிவேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு கியூப்பு இப்போ என்ன சொல்ல வராரு, கியூப்புக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இவர் ஈ சினிமான்னு ஒன்று கொண்டு வர்றாரு. யாரோ ஒரு சுசில் குப்தான்னு ஒருத்தர் அல்ட்ரான்னு சொல்லிட்டு பாம்பேயில் ஒரு கம்பெனியில் பேசி அந்த ஈ சினிமா வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு நான் தரேன்றான். ஈ சினிமான்றது என்ன, லோ ரெசல்யூஷன். இப்போ நம்ம வந்து 2K ரெசல்யூஷன் வந்துட்டோம். இப்போ உள்ள கியூப்பில் வந்து 2K வச்சுருக்காங்க. நீ டெக்னாலஜி கூடி போச்சு, இன்றைக்கி நாங்கள் மோனோ சவுண்டில் வச்சுருந்தோம், இன்றைக்கி ஸ்டீரியோ வந்து அதுக்கப்புறம் 5.1 வந்து, இன்றைக்கி 7.1 வந்துருச்சு. இப்போ என் படமே நான் 8K ரெசல்யூஷன் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போகிற சமயத்தில் நீ பழையபடி நான் வந்து 10 வருஷத்துக்கு பின்னாடி போவேன், ஈ சினிமா கொண்டு வர போகிறேன், கியூப் வேணாம் 2K வேணான்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பளத்தை வாங்குவீங்களா அந்த நடிகர்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பளத்தை டெக்னீஷியன்ஸ் வாங்குவீங்களா, எங்கே பட்ஜெட் அதிகம், நீங்கள் அதை ஏன் யோசிக்க மாட்டீங்க? கியூப்னால தான் பிரச்சனை, ஏன் சும்மா சீன போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்கே இப்போ ஒரு படம் தயாரிக்கும் போது 99% வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் அதிகமாகுது. இன்னொன்று சொல்கிறாங்க, தியேட்டருக்காரங்க யாருமே எம்ஜி கொடுக்குறதில்ல. சரி, எம்ஜி சின்ன படங்களுக்கு எத்தனை படத்துக்கு எம்ஜி கொடுத்துருக்காங்க, எத்தனை படத்துக்கு சின்ன படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க? உங்கள் 10 பேர் 10 தயாரிப்பாளர்களுக்கு எம்ஜி அட்வான்ஸும் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து 2 கோடி படத்தை வந்து 100 கோடின்னு சொல்லுவீங்க, அது எப்படி எம்ஜி கொடுப்பாங்க? சரி, கொடுத்தா அட்வான்ஸ் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டீங்க, எப்படி கொடுப்பாங்க, என்ன நியாயம் இது? இந்த நீங்கள் 10 பேர் வந்து ஒரு படத்தை எடுத்தோம்னா, ஒரு ஹீரோ வந்து 1.5 மணி நேரம் நடிப்பார், இந்த 1.5 மணி நேரம் வந்து மற்ற சைடு ஆர்டிஸ்ட்லாம் நடிப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி சினிமாவில் ஒரு 10 தயாரிப்பாளர் வாடுறதுக்காக நாங்கள் 90% தயாரிப்பாளர் வந்து இந்த சைடு ஆக்டர் மாதிரி இருக்கோம். இவங்க வாழ்வதற்கு, இவர்களை தயாரிப்பாளர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள்லாம் பாதிக்கப்படணும். இந்த கியூப்பில் குறைக்கிறதுனால எங்களுக்கு என்ன இருக்குது, இந்த சின்ன படம் தயாரிப்பாளருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து 325 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஷோவுக்கு, செகண்ட் வீக்கில் வந்து 2.75 வருது, 220 ரூபா, தேர்ட் வீக்கில் இன்னும் குறையுது. இது யாருக்கு லாபம்? சின்ன படங்கள் ஒரே வாரத்தை தூக்கிடுவாங்க, நாங்கள் லாஸ்ட் தான், அப்பவும் நாங்கள் லாஸ்ட் தான் ஆகிறோம், 2வது வாரம் 3வது வாரம் குறைய குறைய இந்த இவங்க வந்து ஓடாத படத்தை கூட ஓடிச்சு சொல்லி போட்டுருப்பாங்க தேட்டரில், அப்பவும் சம்பாதிக்க பெரிய படங்கள் தான். நான் என்ன சொல்கிறேன், அப்படியே ரிவர்ஸ் வா, ஃபர்ஸ்ட் வீக்லேயே குறைச்சி கொடு, செகண்ட் வீக்கில் அதிகமாக்கு, தேர்ட் வீக்கில் அதை விட அதிகமாக்கு. அப்போ ஓடுற படம் வாங்கிட்டு போகுது, ஓடாத படம் தப்பிச்சுக்கிறோம்ல, அந்த டேர்ம்ஸுக்கு அவங்க வர்றாங்கல்ல, நீ ஏன் போக மாட்டேன்ற? அப்போ உனக்கு இங்கே ப்ரொடியூசரை காப்பாணுன்ற நோக்கமே கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் வாழ்வதற்காக, ஒரு 10 தயாரிப்பாளர் வாழ்வதற்காக இந்த இண்டஸ்ட்ரியை காலி பண்ணுறீங்க. என்னோடய குற்றச்சாட்டுலாம் அதுதான், என்ன ஒரு நடிகர் வர்றாரு, ஒரு நடிகர் சொல்கிற பட்ஜெட்டுக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு எடுப்பீங்க, எவ்வளோ பட்ஜெட் கட்டவு பண்ண மாட்டீங்க, அந்த நடிகர் கூடயே பர்சன்டேஜை படம் பண்ணுங்கள். நாங்கள் சொன்னோம், நீங்கள் இப்போ வந்து கவுன்சிலேருந்து எஸ்ஐசி சார்பிலேருந்து கேஆர்ஜி கார்டு பண்ணது 7 கோடி ரூபா வச்சு போயிருந்தாங்க, நான் பகிரங்கமாக சொன்னேன் 4 கோடி ரூபா வச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னேன், இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் எடுத்தது உண்மை. இப்போ என்ன சொல்கிறீங்க, நாங்கள் நிகழ்ச்சி நடத்தி காசு கொண்டு வரோம்னு சொன்னீங்க. நான் கேட்குறேன், டிக்கெட் நியூவில் போகுது, புக் மை ஷோவில் போகுதுன்றீங்களே, ஏன் அதை வந்து நீங்கள் சென்ட்ரலைஸ் சர்வர் பண்ணி கவுன்சிலில் சம்பாதிக்கக்கூடாது? ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபா வச்சு ஒரு சென்ட்ரலைஸ் சர்வர் வச்சா அப்போ ஏன் லாஸ் ஆகுது? எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்குமே, பண்ணுங்கன்னு சொன்னால் அதில் என்ன சொல்கிறாருன்னா, நடிகர்கள் ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா கலெக்ஷன் தெரிஞ்சு போயிடும் அப்படின்றது மாதிரி ஒரு இது வருது. நடிகர்கள் வந்து கலெக்ஷன் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு மார்க்கெட் போயிடும். இவங்களே வந்து ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள்,
ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் எக்ஸிபியூட்டரும் ஏதாவது சக்ஸஸ் பண்ணி வந்திருக்காங்களா? வந்ததே கிடையாது. இவங்களாம் போடுவாங்க, இவங்களாம் சக்ஸஸ் பண்ணி இவங்களாம் டிக்டேட் பண்ணுவாங்க, இவங்களாம் குவார்ட்டர் பேஜ் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுப்பாங்க. அப்புறம் குற்றங்களை கூட யார் மேலேயே தள்ளி விட்டுட்டு இவங்க வாழ்வதற்காக சிறுபடங்களை நசுக்கிறாங்க, சிறுபடங்களை ஏமாத்துறாங்க. அவளை எந்த படத்துக்கு பண்ணி இந்த ஒரு மாசம் நாங்க ரிலீஸ் பண்ணாத படத்துக்கு நீ மாற்றுவலி என்ன சொல்லுவ? நீ வந்து போட்ட, நீ மார்ச் 29 போட்ட உன் படம் தள்ளி விடுவியா? உன் படத்தை டிக்ளேர் பண்ணிட்டு நீ ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ற என்ன அது? அது எப்படி சரியா வரும்? என்ன நடிப்பு? ஒரே ஆக்சன். இப்ப வந்துட்டு அப்புறம் திடீர்னு அறிக்கை கொடுக்குற ஆர்கே நகரில் மதுக்கடையை க்ளோஸ் பண்ண வேண்டும். ஐயா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஆர்கே நகர் மதுக்கடைக்கும் உனக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு? அது நின்று தேய்ச்சோர ஒரு தினகரன் சார் பார்த்து பாருல, மற்ற எழுத்து நின்னவங்க டிஎம்கே நின்னாங்க, பிஜேபி நின்னாங்க, நாம் தமிழ் கட்சி நின்றுச்சு, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? நீங்க என்ன சிஸ்டம் பண்றீங்க? என்ன சிஸ்டம் வச்சிருக்கீங்க? எதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆவுனா அறிக்கை, காசு கொடுக்குறவங்களாம் கம்முன் இருக்காங்க. ஒவ்வொரு நடிகர்ல விஜய் சேதுன்னு சமீபத்தில் ஒரு நடிகர், நீங்க என்ன அவரோட பேச்சுக்களை அப்புறம் மேடையில் பாக்குறேன், ரொம்ப ஜெனூனா பேசுறாப்ல, ஒரு வருஷத்துக்கு 3-4 படம் நடிக்கிறாப்ல, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு சினிமா. அரவிந்த் சாமின்னு ஒரு நடிகர், அட்வான்ஸே வாங்க மாட்டாரு, படம் ரிலீஸ் பண்ணும்போது வாங்குறாரு. எப்படி இருக்கு சினிமா? எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு? எத்தனை பேர் உதவி பண்றாங்க? மக்கள் இயக்கம்னு வச்சுட்டு இளைய தளபதிக்கு ஒரு அதிகமான வருஷம் தலைக்கும் தளபதிக்கு இருக்குன்றாங்க. ரெண்டு பேருமே வந்து நிறைய உதவிகள் மறைமுகமாக செய்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. சத்யராஜர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, யாருக்கா தெரியுமா? பிரபு உதவி செய்கிறார், யாருக்கா தெரியுமா? நீ 2000 ரூபாய்க்கு நோட்டு புத்தகம் கொடுத்துட்டு ஒரு ஊரா பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்க, 2000 ரூபா கொடுத்துட்டு 2000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், எவ்வளோ நாளைக்கு இப்படி ஏமாத்துவே? நீ எங்களை எவ்வளோ நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு இருப்ப? என்ன நீ இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி இன்னைக்கு நீ சொல்ற அரசியல், நீங்க அரசியலுக்கு புதுசாக வர்றவங்களாம் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றாங்களே, இந்த சிஸ்டத்தை சரி பண்ணுங்கய்யா. நீங்க முதல்ல உங்களை கையை கொடுத்துக்க முதல்ல இந்த சிஸ்டத்தை சரி பண்ணுங்க. உங்க ரசிகர்களை முதல்ல வந்து பிளாக்ல டிக்கெட் விற்காத, நீ என்னுடைய ரசிகன் அடிப்படையில் ஐயா சகாய ஐயா சொன்னது மாதிரி இளைஞர்கள் நல்வழிப்படுத்துறாரு ஐயா சகாயா, அது மாதிரி நீங்க பண்ணுங்க. உங்க ரசிகர்களை நீங்க கைட் பண்ணுங்க, பிளாக்ல டிக்கெட் வாங்காத. 100 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் வாங்கக்கூடாது ரசிகர். எம்ஜிஆர் சொன்னார்ல, என் ரசிகர் 2 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் வாங்கக்கூடாது எம்ஜிஆர் சொன்னார்ல, சொல்லு நீ பார்க்கல ஏதாவது நடிகர். எல்லா ஆளுக்காலும் சிஸ்டம் சரியில்லை, நான் அரசியலுக்கு வரேன், வாங்க தாராளமாக வாங்க. என்ன செஞ்சீங்க? விஜய்னு ஒரு நடிகர் போய் அனிதா இறந்ததுக்கு ஊர் போய் ஊர்ல போய் நின்னாரு, அந்த பொண்ணு ஊர்ல போய் நின்னாரு, எத்தனை ஓடிஸ் கொடுத்தாலும் அந்த ஒரு இதுக்கு வந்து கீடாகுமா? ஒரு வீட்டில் போயிட்டு நடு வீட்டில் உட்காந்து எந்த பப்ளிசிட்டி இல்லாமல் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பார்த்துட்டு வந்தா நீங்க எத்தனை பேர் போனீங்க? நீங்க வந்து என்ன அறிக்கை கொடுத்துட்டு இருக்க? மெடிக்கல் காலேஜ் படிக்காதவங்களே யாராவது பணம் வேணுமோ சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். எத்தனை பேர் மெடிக்கல் காலேஜ் பிராக்டிக்கலா முடியுமா? அது எதுக்கு அந்த அறிக்கை, வெத்த அறிக்கை? அப்புறம் அன்னைக்கு ஒரு மேடையில் பாக்குறேன், ஒரு அறிக்கையை பாக்குறேன், ஒருத்தருக்கு ஒரு பொலிசர் சொல்றாரு மைக்கேல் ராயப்பன் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை சிம்புனால, நீங்க ஏன் கேட்கல? அவர் ஈசி மெம்பரு, அவர் வந்து அதை வந்து கவுன்சில கேட்கலாம், இங்க வந்து கேட்கிறாரு ஸ்டேஜ்ல. உடனே அது ஒரு டிராமா போட்டு சிம்பு வந்து தப்பானவர் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கஸ் பண்ணிட்டு இவர் வந்து உடனே வந்து நான் வந்து என்னோட டேட் வந்து நான் உங்களுக்கு தர்றேன், நீங்க உடனே வந்து படம் பண்ணிக்கீங்க அப்படின்னு. ஏப்பா நீங்க நடிகர் சங்கத்து கொடுத்த டேட் என்னாச்சு? அது 3 கோடி எடுத்து நிக்குது அந்த படம். அப்ப இவனோட முரண்பாடான, நீ உன்னுடைய போக்கு போற முரண்பாடா இருக்கு, நீ செய்யற செயல்கள் அத்தனையும் முரண்பாடான செயல்கள். நீ திடீர்னு தமிழ் என்ற அப்புறம் போனா எங்க ஒரு மாநாட்டில் கலந்துகிட்டு வர்ற, என்னென்னமோ சொல்ற நீ. அதாவது நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நோக்கம், நான் உங்களுக்கு அரசியலுக்கு வரணும் நோக்கம் இருக்கா? நல்லபடியா வாங்க சாமி. நான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளா இருக்கிறது, இந்த திராவிட கட்சிகளா இருக்கிறது, என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா தயவு செய்து இந்த நடிகர்களை அரசியலுக்கு வரவிடுங்க. இவெல்லாம் வந்து இங்க சீரழிஞ்சு போன சினிமாவும் அரசியலும் வேறுனு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப முன்னாடி மாதிரி கிடையாது. நான் சமீபத்தோட வலைபேச்சுன்னு ஒரு சைட்டில் படித்தேன், அந்த பிஸ்மி அண்ணன் பிஸ்மியா அந்தரன் இவங்க ஒரு சைட்டில் படித்தா அதில் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு படம் எடுக்கிறவங்க வந்து ரசிகர்களுக்காக மட்டுமே படம் எடுக்கிறாங்க, மக்களுக்காக படம் எடுக்கலை. ரசிகர் வந்து ஒரு நாள் தான் வருவான், மக்கள் தான் திரும்ப பார்க்குற, மக்களுக்காக அவங்க படம் எடுக்கவே இல்லை. ஒரு கதையை தயாரிப்பாளன்னே கேட்டு இதுதான் ஹீரோ இதுதான் ஆர்டிஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்களோ அன்றைக்கி வரைக்கும் இந்த சினிமா வழங்காது. இப்படி தான் போகும். கதைனா என்ன கதையை போகிறான், கதைனா என்ன ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணுவான், எல்லாம் அவர் பண்ணுவாரான், லஸ்டத்தில் மட்டும் அவர் பங்கெடுக்க மாட்டாரான். முடிஞ்ச உடனே காப்பி எத்தி கையில் கொடுத்துட்டு என் காசை கொடுத்துக்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு வரேன். என்னது, என்ன சினிமா இது? அப்போ நீங்கள் இதையெல்லாம் பேசாமல் விட்டுட்டு கியூப்புனாலதான் நஷ்டம் சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி இத்தனை பேருடைய வாழ்க்கை கெடுக்குன்னு நினைக்கிறீங்களே, என்ன பிளானிங் உங்களுக்கு ஐடியா இருக்கா? முதல்ல எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த இடம் அந்த கவுன்சில், ப்ரொடியூசர் கவுன்சில், எத்தனை ஜாம்பவான்கள் இருந்த இடம், அந்த 7 கோடி ரூபா சேர்க்கறதுக்கு கேஆர்ஜி அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அடுத்து வந்த தலைவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை விட்டு ஈஸியாக காலி பண்ணிட்டு இப்போ நான் நான் நிகழ்ச்சி பண்ணி சம்பாதிப்பேன். நீ எத்தனை வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை தமிழ் கலாச்சாரத்தை வெளியில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? இங்கே எந்த கலாச்சாரங்கள், இங்கே எந்த நிகழ்ச்சி நடத்தாமல் வெளிநாடு போகிறீங்க? இங்கே உள்ள நாடக கலைஞர்கள் எத்தனை பேர் கூட்டு போயிருக்கீங்க? தமிழ்நாட்டில் உள்ள நாடக கலைஞர் வெளிநாட்டில் எத்தனை பேர் தெரியுங்க? இங்கே நம்மளோட பேசி நாடக கலைஞர் என்ன எத்தனை பேர் தெரியுங்க? இதே கேரளாவில் போங்க, ஜெயராம் சார் வந்து
அந்த நாட்டோட கதகளி வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு கடமை வச்சுட்டு அந்த நாட்டோட கதகளைகள் வெளியே நாட்டில் பரப்பிட்டு நீ என்ன பண்ணிட்டீங்க? அங்கே போய் கிரிக்கெட் விளாட்றேன்னு விளாட்றீங்க. ஏன் ஆக்சிடென்ட் ஆகிப்படுத்த நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண நாங்கள் மாட்டிக்குவோம். உனக்கு தெரிஞ்ச தொழில பண்ணு. கிரிக்கெட் விளாட்றீங்க இல்லை வேற ஏதாவது குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க. இதுதான் கலாச்சாரமா? இது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் நீங்கள் போய் பரவுறீங்க. இப்போ ஏன் கவுன்சிலுக்கு ஒன்றை தேடி பணம் வர்றது நிறையா இருக்குது. டிக்கெட் நீ புக் மை ஷோ பண்ணி நீ ஒரு சர்வர் போட்டு சம்பாதியாக்கா வருஷத்தில் எவ்வளோ எத்தனை கோடி லாபம் வரும், கவுன்சிலுக்கு வருமானம் வரும், நீ அதை வச்சு பண்ணலான்னு சொன்னால் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுவோம். இதை மட்டும் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் பாதிக்கப்படுவோம். பாதிக்கப்படுறது வேறு யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்க முன்னணி நடிகர்கள் விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், கமல் சார் இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்களாம் பிசாஸ் ஆர்டிஸ்ட். இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. பாதிக்கப்பட போகிறது இந்த அடுத்த கட்ட நடிகர்கள் தான். அதில் என் தலைவர் முன்னணியில் இருக்காப்புல, ஊருக்கு 4 ரசிகர் வச்சுருக்காரு. ஸோ முன்னணியில் இருக்கார். இவர் தான் மெயினாக பாதிக்கப்படுவார். ஐயா, வேலையை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு நடிகர்னா ஒரு ரிலாக்ஸ் வேணும், முகம் அழகு வேணும் நடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாக நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் நடக்கும். இந்த மாதிரி டென்ஷன் ஏற்றிக்கிட்டோம்னா நமக்கு நம்ம அழகு போயிடும். இப்போ எனக்குலாம் அழகு போயிடும், ஏன்னா டென்ஷன் இருந்தால் கத்தி. அதனால் நம்ம நடிக்கிறதுலேயே முடிவு பண்ணியாச்சு. நீயும் தயவுசெய்து நடிகனார் இல்லை அரசியல் தலைவராப்போ, எங்களை தயவுசெய்து கவுன்சில் வாழ விடு. ஏதோ ஒரு தப்பு பண்ணி நடிகர் சங்கத்தில் கொண்டு வந்து விட்டார் ரிதீசனை. நீ அதை பாணி இப்போ நீ எல்லாத்துக்கும் போயிட்டுருக்க. நீ சொல்ல முடியாது. நீ அமெரிக்கா எலெக்ஷனில் கூட நின்னா கூட நீ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீ அங்கேயும் போய் நிற்கிறேன்னு சொல்லுவேன். ஆர்கே நகர்லேயே போய் தேர்தல் கமிஷன் காலில் வந்து அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஐயா, நான் நல்லது பண்ணுறதாயே வந்திருக்கேன். அப்போ நாங்கள் நாசமாக போகிறதுக்கு வந்திருக்கோம். நாங்களும் நல்லது பண்ணுறதானே வந்தோம். நல்லது பண்ண வந்திருக்கேன். விடுங்க ஏன் கேட்குறேன். ஏன் கெஞ்சிடு அப்படி போய்யே. நான் கேட்டேன்னா எனக்கு சோகாஸ் நோட்டீஸ்ன்றேன். இங்கே பார், நீ சோகாஸ் நோட்டீஸ் இல்லை, தமிழ் சினிமாவோட நீ முடிக்கவே முடியாது. நான் வந்து நீ உங்களோட இந்த கவுன்சிலோட சோகாஸ் நடிச்சதுக்கெலாம் நான் பயந்து போகிற ஆள் கிடையாது. நான் வந்த கடம்லாம் வேற. நாங்கள் நீ எங்களை மிரட்டிலாம் பண்ணி வைக்க முடியாது. அன்புக்குனா கீழே தப்புனா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போயிடுறோம். நீ அதிகாரம் பண்ணினா எங்களை சோகாஸ் நோட்டி கேள்வி கேட்டால் சோகாஸ் நடிச்சு கொடுக்குறேன்னா நீங்கள் பொதுக்குள்ளே நான் கேள்வி கேட்டோம்ன்றதுக்காக நீ சோகாஸ் நோட்டின்னு சொல்கிறேன். அக்கௌண்ட்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் போய் சேம்பரில் தாராள் பண்ணீங்களே, அதை என்ன சொல்கிறது? சேம்பர் பொதுக்குள்ளே போய் தாராள் பண்ணி இப்போ நீங்கள் பண்ண ரவுடிசம்மா? ஏ, நீ என்ன நினச்சிக்கிட்டீங்க? சர்வாதிகாரமா? கேள்வி கேட்டால் எல்லாத்தையும் நீக்குவீங்களா? நிதிய சங்கத்தில் நிற்குவீங்க, பெப்சியில் நீக்குவீங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் நிற்குவீங்க. இன்னும் தமிழ் ஒன்றா தமிழ்நாட்டை விட்டு தூக்குறதுக்கு சோகாஸ் நோட்டி அனுப்புகிறவனே விரைவில் நடக்காது. நீ பாரு, நீ இதே நிலையில் போயிட்டு இருந்தா உன்னை தமிழ்நாட்டை விட்டு தூக்குறதுக்கு சோகாஸ் நோட்டி ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு உள்ள தமிழ் தேசிய தலைவர்கள் தான் தயாராகிட்டாங்க. நீ தீம் பம்பாக வந்து சிக்கிற. நீ தயவு செய்து சொல்கிறேன், சினிமா விஷயத்தில் விளையாடாத. நீ வந்து நியாயமாக உள்ள விஷயத்துக்கு போராட்டம் நிற்கிறான். நீ எங்களெல்லாம் அப்படி இப்படி மாட்டி இனி இப்போ இந்த பேசிட்டு போகிறோமா? இதுக்கு ஒரு 4 ரசிகர் இருக்கா? அவனுக்கு ஊருக்கு 4 பேர் இருக்காங்க. வருவாங்க, ட்விட்டரில் வருவாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணுவாங்க, நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். ஊருக்கு 4 பேர் தான் இருக்கு. அந்த 4 பேர் யாராலையும் எங்களுக்கு தெரியும். ஒன்றும் நீ எங்கள்கிட்ட வேலையை காட்ட முடியாது. தயவுசெய்து மாறு, இல்லை மாற்றப்படுவாய். இந்த மக்களோட வழிகள்லாம் அவனை சும்மா விடாது. இந்த 100 பேரும் இன்னைக்கு வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுடைய வேதனைகள் வந்து ஒன்று சும்மா விடாது. நீ என்ன வேணாலும் நீ அறிக்கை கூட, நீ 3000 பார்க்குறேன்னு சொல்லி 5000 10000 பார்க்க. ஆனால் நாங்களும் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துலையும் பிரிஞ்சு போய் நின்றனால்தான் இந்த நிலைமை ஆகிப்போச்சு. யாராவது நல்லா அவங்க நிற்கட்டும் விட்டுருந்தோம்னா இந்த நிலைமையே வந்திருக்காது. இன்றைக்கி சினிமாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, 10 நாளைக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, 20 நாளைக்கு ஒரு ஸ்ட்ரைக்குன்னு வந்திருக்காது. ஸோ ரித்தீசன் இந்த செஞ்ச தவறுக்கு மீன ஒரு நல்ல ஒரு புண்ணியம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த எலெக்ஷன்லையாவது அந்த மாற்று வழி செஞ்சு எஸ்சி சேர நேம்பர் நல்லவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. யாரா கொண்டு வந்து வித்தியாசம் வந்து அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்று இந்த கலைஞர்களுக்கான ஒரு மாற்றம் செய்யணும்னு தான் என்னுடைய ஆசை. வந்திருந்தவர்களுக்கு நன்றி கூறி விடுவீர்கள். நன்றி, வணக்கம். சொல்லவா